நவகிரகங்களின் சஞ்சாரத்தினால் சில ராசிகளுக்கு வேலையில் மாற்றம் நடக்க இருக்குங்க. சிலரோட வாழ்க்கையில் மறக்க முடியாத சம்பவங்களும் நடைபெற இருக்குது. இந்த மாதத்தில் சூரியன் சிம்மம் கன்னிராசிகளில் பயணம் செய்வார். புதன் உச்சம் பெற்று கன்னிராசியில் பயணம் செய்வார். மாத பிற்பகுதியில் சூரியனும் உச்சம் பெற்ற புதனும் இணைந்து புதிய யோகத்தை தர இருக்காங்க. கிரகங்களின் இடப்பெயர்ச்சியை பார்த்தால் ரிஷப ராசியில் செவ்வாய் சூரியன் 17ஆம் திகதி கன்னிராசிக்கு சென்று உச்சம் பெற்ற புதனோடு இணைகிறார். சுக்கிரன் சிம்ம ராசியில் பயணம் செய்கிறார். குரு மீன ராசியிலும் சனி பகவான் மகர ராசியிலும் வக்கரமடைந்து பயணம் செய்கின்றனர். கன்னிராசியில் உச்சம் பெற்றிருக்கும் புதன் திகதி வக்கிரமடைகிறார். மாத இறுதியில் சுக்கிரனின் கன்னிராசியில் புதன் சூரியனுடன் இணைகிறார். இது புதுவித யோகத்தை அள்ளித்தர இருக்கு. தனுசு ராசியில் பிறந்தவர்களுக்கு எப்படி இருக்க போகிறது அப்படின்னு சொல்லி இப்போ விரிவாக பார்ப்போம். குரு பகவானின் ராசி அதிபதியாக கொண்ட தனுசு ராசி நண்பர்களே, உங்களுக்கு நவகிரகங்களுக்கு சாதகமாக இருந்தாலுமே தேவையற்ற பேச்சுக்களை தயவு செஞ்சு தவிர்த்துடுங்க. தேவையில்லாத இடங்களை மூக்க நுழைத்து தேவையில்லாத வார்த்தைகளை அங்கே விட்டுறாதீங்க. இது பின்வரும் காலங்களில் உங்களுக்கு பலவிதமான பிரச்சனைகளையும் சிக்கல்களையும் இழுத்து விடும் அப்படின்றத நல்லா தெரிஞ்சுக்கோங்க. ஆகவே எந்த விதமான பிரச்சனையாக இருந்தாலும் அமைதியாக இருந்து பின்பு யோசித்து இந்த வார்த்தைகளை பயன்படுத்தலாமா அப்படின்றத ஒரு முறைக்கு இருமுறை யோசித்து உங்களுடைய வார்த்தைகளை வெளிவிடுங்கள். நீங்கள் அவசரப்பட்டு விடக்கூடிய வார்த்தைகளோ அல்லது வாக்குகளோ பின்வரும் காலங்களில் உங்களுக்கு சில விதமான சிரமங்களை ஏற்படுத்துவதற்கு வாய்ப்பு இருப்பதால் சரியான இடங்களில் சரியான பேச்சுக்களை பயன்படுத்துவது ரொம்ப முக்கியம். வேலையில் இருந்த பிரச்சனைகள் தற்பொழுது உங்களுக்கு முடிவுக்கு வர காலம் வந்துருச்சுங்க. எல்லோருமே இந்த வேலை பிரச்சனை அப்படின்னு ஒன்று எடுத்துக்கிட்டோம்னா, அதுவும் முக்கியமாக தனுசு ராசிக்காரர்கள் அதிகமாகவே வேலையில் பல பிரச்சனைகளை எதிர்கொண்டிருப்பாங்க கடந்த காலங்களில். ஆனால் இப்போ வரும் காலகட்டத்தில் அதற்கான முடிவுகள் நெருங்கிடுச்சு அப்படின்னு சொல்லலாம். அதாவது அந்த பிரச்சனைகளில் இருந்து வெளிவருவதற்கான நேரங்கள் நெருங்கிவிட்டது. ஆகையால் இழுத்து கொண்டிருந்த வேலைப்பாடுகள், வேலைக்காக தொடர்ந்து முயற்சி செய்து இருந்தவர்கள் அல்லது இருக்கும் வேலையிலேயே அடுத்த கட்டத்திற்கு செல்ல வேண்டும் என்று முயற்சி செய்தவர்கள் அனைவருக்குமே இந்த கட்டத்தில், அதாவது இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு அடுத்த படிக்கு செல்வதற்குண்டான சில வழிகளும் சில வாய்ப்புகளும் உங்கள் கண்முன்னே தோன்றும். அந்த வாய்ப்புகளை யார் யாரெல்லாம் சரியாக பயன்படுத்திக் கொள்கிறீர்களோ நிச்சயமாக அடுத்த கட்டத்திற்கு சென்று உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் முன்னேற்றத்தை பார்க்கலாம். எதிர்பார்ப்புகள் நிறைவேறக்கூடிய காலமாக தாங்க இந்த மாதம் உங்களுக்கு இருக்க போகுது. புதிய வேலை நல்ல சம்பளத்தில் கிடைக்க வாய்ப்பும் இருக்குது. திருமண சுபகாரியம் கைகூடி வரும். நிறைய பேர்த்துக்கு இந்த கல்யாண விஷயங்களில் சில பிரச்சனைகளும் தடைகளும் இடையூறுகளும் இருந்திருக்கும். சில பேருக்கு கைகூடி வர மாதிரி இருக்கும், கடைசி நேரத்தில் திருமணம் கைகூடாமல் போயிருக்கும். இப்படியே தொடர்ந்து நடந்துட்டுருக்கனால சில பேர் விரக்தியிலே இருப்பீங்க. இப்படிப்பட்டவர்களுக்கு இந்த காலகட்டத்தில் இதற்கு முன்பு ஏற்பட்ட தடைகள் இடையூறுகள் அனைத்துமே விலகி சுபகாரியங்கள் அற்புதமாக நடப்பதற்கான தற்பொழுது உங்களுக்கு அதற்குண்டான அம்சங்கள் இருக்கிறது. ஆகையால் இந்த மாதத்தில் நீங்கள் எடுக்கக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களும், அதாவது திருமணம் சம்பந்தமாக இருக்கக்கூடிய முயற்சிகள் அனைத்துமே நல்ல விதமாக வெற்றியடைய நிறைய வாய்ப்புகள் இருக்குது. குடும்ப வாழ்க்கையில் இருந்த பிரச்சனைகள் கூட முடிவுக்கு வரக்கூடிய காலமாக தான் இது இருக்குது. குடும்ப வாழ்க்கையில் இருந்த சிக்கல்கள் தற்பொழுது முடிவுக்கு வரும். நினைத்த காரியம் நிறைவேற்றும் மற்றும் வீடு கட்ட நீங்கள் தாராளமாக முயற்சி செய்யலாம். சின்னதாக வீடு கட்டணும்னு நினைச்சாலும் சரி, அல்லது பெரிய அளவில் வீடு கட்டணும்னு நினைக்கிறவங்க யாராக இருந்தாலுமே, இந்த காலகட்டத்தில் நீங்கள் வீடு கட்டுவதற்குண்டான முயற்சிகளில் இறங்கினா இனி வரும் காலகட்டத்தில் நீங்கள் விரைவில் வீடு கட்டி முடிவதற்குண்டான வாய்ப்புகள் உங்களிடம் தோன்றும். மாணவர்களுக்கு நினைத்த கல்லூரியில் உங்களுக்கு இடம் கிடைக்குங்க. உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருந்துக்கோங்க. தினந்தோறும் உடற்பயிற்சி செய்யுங்கள், முடிந்தால் யோகா செய்யுங்க. மனதை நிம்மதியாக, அதாவது அமைதியாக வைத்துக் கொள்ளுங்கள்.
உடலை நீங்கள் எப்பொழுதும் கட்டுக்கோப்பாக வைக்க முயற்சி செய்து கொள்ளுங்கள். இதனால தான் சொல்கிறேன், தினந்தோறும் உடற்பயிற்சி தவறாமல் செய்யுங்க. குறைந்தபட்சம் அரை மணி நேரத்திலிருந்து ஒரு மணி நேரமாவது உடற்பயிற்சி செய்யுங்க, வாக்கிங் போங்க. உடலின் மீதும் உங்களுடைய உள்ளத்தின் மீதும் கொஞ்சம் கவனத்தை செலுத்துங்கள். உணவு வித்தியாசத்திலையும் கொஞ்சம் நிதானமாக இருப்பது அவசியம். குழந்தை பாக்கியத்திற்காக காத்திருப்பவர்களுக்கு நல்ல காலம் கைகூடி வரப்போது. இல்லத்தரசிகளுக்கு நிதானம் தேவை. சமையல் அறையிலோ அல்லது வேலை செய்யும் இடத்திலோ விழிப்புணர்வாக இருக்க வேண்டும் அப்படின்றதையும் தெரிஞ்சுக்கோங்க. அசால்ட்டாக இருக்காதீங்க. அதாவது சமையல் செய்யக்கூடிய இடங்களில் மற்றும் வெளியே எங்கேயாவது சென்றால் கூட கவனக்குறைவாக இருக்காதீர்கள். எப்பொழுதும் விழிப்புணர்வுடன் இருங்கள். வெளியூர் பயணங்களில் கவனமாக இருக்கணும். முக்கியமாக தேவையற்ற கோபத்தை குறைக்கவும். இது உங்களுக்கு இழப்பை தான் ஏற்படுத்தும் அப்படின்றதையும் தெரிஞ்சுக்கோங்க. கோபத்தை தயவு செய்து குறைச்சிக்கோங்க. மொத்தத்தில் இந்த மாதம் உங்களுக்கு யோகத்தை அள்ளித்தரக்கூடிய மாதமாக தான் அமையப்போகுது. ஆகவே சரியான விதத்தில் பயன்படுத்தி கொண்டீர்கள் என்றால் இந்த மாதத்தில் பலவிதமான அற்புதங்களை நீங்கள் காணலாம். இருக்கக்கூடிய விஷயங்கள், செய்யக்கூடிய செயல்கள் அனைத்திலுமே முன்னேற்றத்தை காண நீங்கள் எப்பொழுதும் நேர்மறையான எண்ணங்களோடு நேர்மறையான முயற்சிகளில் இறங்கி உங்களுடைய விடாமுயற்சியை சரியான பாதையில் செலுத்தினால் நிச்சயமாக இந்த மாதத்தில் பலவிதமான வெற்றிகளை நீங்கள் காணலாம். கண்டிப்பாக உங்களுக்கு இது அற்புதமான மாதமாக தான் அமையப்போகுது. எந்த ஒரு விஷயமாக இருந்தாலுமே மனசில் போட்டு குழப்பிக்காமல் சரியான முடிவெடுத்து உங்கள் இலக்கை நோக்கி நீங்கள் போயிட்டே இருங்க. யார் என்ன சொன்னாலும் அதை மைண்டில் வச்சுக்காதீங்க. உங்களுக்கு எது சரின்படுதோ அதை செய்யுங்க. ஆனால் யோசித்து எந்த ஒரு விஷயத்தையும் ஆராய்ஞ்சு அதில் சரியான முடிவெடுத்து நீங்கள் போனீங்க அப்படின்னா நிச்சயமாக நீங்கள் யாராலும் அசைக்க முடியாத வெற்றியை பெற்று தனித்துவமாக தெரிவீர்கள். உங்களை அவமானப்படுத்தியவர்கள், உங்களை விட்டு சென்றவர்கள் உங்களை தேடி நாடி வந்து உங்களுடைய உறவுக்காக காத்திருப்பார்கள். ஆகவே இவை அனைத்தும் நாம் தான் அமைத்து கொள்ள வேண்டும் அப்படின்றத எப்பவுமே தெளிவாக தெரிஞ்சுக்கோங்க.